ஹலோ கேமர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் பம்பிங் சிமுலேட்டரோட எபிசோட் 17 தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 16 வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட்டே அதுவாக தான் இருக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து பண்ண போகிறோம். அதாவது எதெல்லாம் அப்டேட் இனிமேல் பண்ணவே முடியாதோ அதைத்தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து விளையாண்டேன்னு வச்சுங்க, ஓவரால் கேமை முடிச்சிருவேன். ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற சொல்லலாம். இப்போ எங்கிட்ட கேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 17,600 இருக்கு, பட் அதை நான் ஸ்பெண்டும் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். பட் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எங்கிட்ட எவ்வளோ மணி வருது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காசு மலை தான் கைஸ், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்ணை மண்ணை மணி தான் நம்மளுக்கு. ஸோ பாப்பா வாங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய பொருளெல்லாம் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம போயிட்டு உள்ளே கொஞ்சம் அடுக்கி வச்சுருவோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம அந்த வேர்ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ரேக்குமே கொஞ்சம் வாங்குவோம், வாங்கி அதையுமே அப்டேட் பண்ணுவோம். இன்னும் நான் அப்டேட் பண்ணாத பில்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அடுத்து நம்ம கார் வாஷ் பண்ணுற இடமும் கார் மெக்கானிக்கு இருக்குல்ல, ஸோ அது ரெண்டு மட்டும் தான் அடுத்த லெவலுக்கு அப்டேட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம கம்பல்சரி பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அதை தவிர்த்து மற்ற என்னென்ன சில்லற சில்லற அப்டேட்டு, ஏதாவது பொருள் இல்லை ஏதாவது ஃப்ரிட்ஜு இந்த மாதிரிலாம் ஏதாவது அப்டேட் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதையுமே நம்ம வந்து ஃபுல்லாக அப்டேட் வந்து பண்ணிடலாம். ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து விளையாண்டேன்னு வச்சுங்களேன், ஸோ மொத்தமாகவே இந்த கேம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற எண்டு ஸ்டேஜுக்கே வந்துடுவோம். இன்னும் நம்ம வீடு கட்டணும், அதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இல்லை அது கார் வாங்குறது அது எல்லாமே ஓகே. ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா இல்லை, அதனால் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன், அப்புறம் நாத்தடிக்குதுன்ட்டு ரிவ்யூவில் போடுவாங்க. இன்னும் 1 ஸ்டார் வாங்கினு கைஸ், வாட் எவர் நம்ம என்ன தான் வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாலுமே செஞ்சாலுமே இன்னும் அந்த 1 ஸ்டாரை நம்ம வாங்கலை, அதை வாங்கினா தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலைஸ் ஆகும். என்னடா இது, இல்லை எங்கடா இங்கேருந்து அந்த ஸ்ப்ரே வைக்கிற ஸ்டாண்டை காணா, ஏங்க எங்கெங்கே வச்சுருக்காங்க? அடா பாவி, அப்டேட் பண்ணும்போது தூக்கிட்டானுங்களா? ஆ, அந்தா இருக்குது பாருங்கள், நேராக இருக்குது. அப்போ இங்கிட்டு ஓ டோருக்கு பின்னாடி இருக்குதா, அதான் இதுவாகிடுச்சு போல். சரி ஓகே. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா வச்சுட்டேன், மிச்சத்தை போய் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வேர் ஹவுஸில் வச்சுருவோம். நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொருள்லாம் எதுவும் வைக்க வேணாம், ஸோ நம்ம ஆளுங்க எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அவனுங்களே எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வச்சுருவானுங்க. மொத்தம் எத்தனை ரேக்குங்க வாங்குறது, அநியாயத்துக்கு வாங்கணும் போலியே. 3 இன்னும் எத்தனை இருக்குது, 4 தான் வாங்கியிருக்கேன். இன்னும் இந்த சைடு ஃபுல்லாக வைக்கணும், அந்த சைடும் வேறு வைக்கணுமா? ரேக்கு மட்டுமே இன்னும் ஒரு 5-6 கிட்ட வாங்க வேண்டியிருக்கு போலியே. ஏங்க எலுமிச்சம்பழம் வாங்கினேங்க, ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் வாங்கினா இங்கே வேலை பார்க்குறவனுங்க இருக்கானுங்க பாருங்க, அவனுக்கு எத்தனை போய் எலுமிச்சம்பழத்தையும் அடுக்கி வச்சு விற்றுட்டு சேல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இவனுங்க வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, இந்த ஒரு ரோலை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் அந்த பெட்ரோல் அதாவது பம்ப் மிஷினை பண்ணல, ஸோ அதையுமே வந்து பண்ணியாச்சு. இன்னும் அந்த 2 தாங்க ஃப்ரண்ட்டில் இப்போ வரும்போது காட்டின இல்லையா 2, அது 2 தாங்க பண்ணவே முடியல, காண்டாக வருது. ஸோ ஆனால் எப்போ பார்த்தாலும் நான் தூங்கி எந்திரிச்சு வர போனால் ஒரு வைக்கில் எடுத்துன்னு வந்துடானுங்க, வைக்கில் இருக்கிறதுனாலே நம்மளால் பண்ண முடிய மாட்டேது. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய கடுப்பாக இருக்குது. ஓகே பார்ப்போம், ஏதாவது ஒரு டைம் கிடச்சிதுன்னா அதை வந்து பண்ணிவிடுவோம். பட் மற்றபடி பைசாலாம் நம்மளுக்கு இருக்குது, ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ கொஞ்சம் கலெக்ஷன் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 ரூபா ஆல்மோஸ்ட் கிட்ட இருக்குது. இது இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே நடக்கும். ஸோ அதை வீடியோவில் பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ இந்த குட்டி குட்டியாக இருக்கிற இந்த ஃப்ரிட்ஜையுமே வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் லெவலாம். ஆனால் ஹைலைட் என்ன தெரியுமா, இந்த ஃபைனல் லெவல் ஃப்ரிட்ஜ் தான் நம்ம ஆல்ரெடியே வச்சுருக்கோம். அப்புறம் எதுக்கு இதை நம்ம வாங்கணும், அப்புறம் எதுக்கு நம்ம அதை அப்கிரேட் பண்ணணுன்றது எனக்கு சத்தியமாக புரியல. இது வாங்குறதுக்கு ஒரு ரேட்டு, அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு ரேட்டுக்கு, நான் சேர்த்து மொத்தமாக அதையே வாங்கி போயிடுவேன்டா. இல்லை என்னை பார்த்தா எப்படா தெரியுது, பைத்தியமாக இருக்காடா. ஏங்க சேம் ஃப்ரிட்ஜு தாங்க நம்ம ஆல்ரெடியே வச்சுருக்கிறோம், அதை பாருங்கள் லெஃப்ட் ரைட்டில் ரெண்டுமே ஒரே ஃப்ரிட்ஜு தாங்க. இது மொத்தமாகவே நான் $500 வாங்கிடுவேங்க, அதுக்கு நான் அதை ஃபஸ்ட்டு ஒரு $500 வாங்கி அப்புறம் ஒரு 750 அப்கிரேட் பண்ணி அட போங்கடா. இந்த ட்ரிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க கேமில், இதையே நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன், எவ்வளோ தினுசாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க பார்த்துக்குங்க. ஓகே சரி மக்களை, இப்போ வந்து இந்த ஸ்டாண்டையும் வந்து அப்கிரேட் பண்ணிவிடுவோம். இது எல்லாமே ஃபைனல் லெவல் தான், ஸோ அதனால் இதெல்லாம் டக்கு டக்குன்னு அப்கிரேட் பண்ணிவிடுவோம். $150 நம்மளுக்கு பெருசாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு லாஸும் ஆக போகிறதில்ல, கண்டிப்பாக நம்ம அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். இந்த இருக்கா இல்லையா இந்த பையன் தாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அடுக்கி வைக்கிறது, வேஸ்ட்டாக இருக்கிற பொருளாத்திரம் வந்து இந்த ஸ்டோர் ரூமில் போகிறது, எல்லா வேலையும் அவன் தான் பண்ணுவான். சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு கிளம்ப வேண்டிதான் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இல்லை இப்போ எடுப்போமா, காலைல வந்து எடுப்போமா? சரி வாங்க இப்போயே எடுப்போம், ஓரளவுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா பக்கம் இருந்ததா, எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் 46,000 என்கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் பட் பெருசாக பண்ணலை, பட் அதுக்கே என்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஃபைனல் லெவல் அப்கிரேடு. ஸோ நம்ம இப்போ வந்து கார் வாஷ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம், ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லைங்க. அந்த மீட்ரு இருக்கு இல்லையா, அது மட்டும் மாறி இருக்குது. இதை அப்கிரேட் பண்ணதுக்கு இந்த டயர் இருக்குல்ல, ஸோ இந்த டயர் வர்றது மட்டும் புதுசாக அப்கிரேட் ஆகிருக்கு.
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஓவரால் நான் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். கார் வாஷ்லாம் ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நார்மலாகவே நம்மக்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குன்னா உங்களுக்கே தெரியுது. ஸோ ஒரு 40,000 கிட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுது. இப்போ நான் ஸ்பெண்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அகெயின் நான் திரும்ப வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ அதனால் நம்ம இப்போ இருக்கிற அந்த $40,000 வந்து பார்த்திங்கன்னா போட்டு, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அள்ளு அள்ளுன்னு அள்ள போகிறோம். அதை தான் இனிமேல் இனி ஒரு வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறோம் கைஸ், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த புதுசாக நம்ம வந்து கக்கூஸ் கட்டணும் இல்லையா, அதில் ஒரு 6 டாய்லெட்டுக்கு வந்து டிஷ்யூ பேப்பரே இல்லாமல் தான் இருக்குது. அதனால் அந்த டிஷ்யூ பேப்பரு மாட்டுவோம் இல்லையா, அந்த ஸ்டாண்டு அப்புறம் டிஷ்யூ பேப்பர் அதையும் ஆர்டர் போட்டுருவோம். அது மட்டும் எதுக்கு பெண்டிங், அப்புறம் வந்து போகிறவங்கலாம் துடைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கழுவி ஊற்றுவானுவோம் எதுக்கு. அதனால் ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம கக்கூஸ்லாம் ஃபுல் அப்டேட்டில் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா, இந்த ஃபோக்கஸ் லைட்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து அப்படியே அந்த வெண்டிங் மிஷின் இருக்குல்ல, அதையும் ரெண்டு வாங்கி போட்டுடலாம். ஏன்னா அது ரெண்டு மட்டும் இன்னும் நம்ம பெண்டிங்கில் வச்சுருக்கோம், அதனால் அது ரெண்டு வாங்கி போட்டுறேன். அப்புறமா பேட்ரி, ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் மேபி இந்த பேட்ரி வந்து சோலார் பேனலுக்கு தான் ஒர்க் ஆகுமோன்னு. ஸோ அதையுமே இன்றைக்கி வீடியோவில் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அடுத்ததாக வந்து இந்த அப்கிரேட் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டேஷன் அப்கிரேடு, அதில் வந்து இந்த மோர் ஃபுட் கஸ்டமர் இருக்காங்கல்ல அதை வந்து ஃபுல் மேக்ஸ் பண்ணியாச்சுங்க. இன்னும் ரெண்டு தான் இருக்குது, அதாவது எம்ப்ளாயியும் அப்புறம் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குல்ல, ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரெண்டு மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அதையும் நம்ம பண்ணிட்டோம்னா பெத்த லாபம் அழலாம், பட்டு அது ரொம்ப டைம் எடுக்குங்க. ஸோ நிறைய லெவல் வச்சுருக்கிறானுங்க, ஃபியூல் வேறு லோவாக இருக்குது, சீக்கிரம் வாடா அப்புறம் கத்த போகிறாங்க. அப்புறம் எதிர்த்தாப்பில் இருக்குது பார்த்தீங்களா ஆஃபீஸு, இங்கேனும் அங்கே கடையே திறக்கலைங்க. இதையே தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கனே தவிர்த்து அங்கே என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு கூட சத்தியமாக எனக்கு தெரியல. நீ பேட்ரி எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையே எனக்கு தெரிஞ்சு. என்னங்க இங்கிட்டு தான் ஆரோ காட்டுது, ஆ அதை காட்டுது பாருங்கள், மேலே காட்டுது. மேலே தானே, கீழே காட்டுதா, ரூஃபில் தானே, ஆ ரூஃபில் தான் கைஸ். ஸோ நான் சொன்னது கரெக்டு தான், சோலார் பேனல்லேருந்து பேட்டரிக்கு போய் ஒரு இன்வெர்ட்டராக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து படிப்பு ஒன்று இன்வெர்ட்டரை பற்றி பேச வேணாம். மொத்தத்தில் 2, 4 அடேங்கப்பா 6, 12 பேட்டரி வாங்கினோம்டா. டே ஷே, வாங்க இதுக்கு எதாவது அப்கிரேட் இருக்கான்னு பார்ப்போம். அடங்கு ஏழை, இதுக்கு ஒரு அப்கிரேடா? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம்ல இன்வெர்ட்டர் பேட்டரி மாதிரி, அந்த கார் பேட்டரி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. மொத்தம் இந்த சைடு 6, அந்த சைடு 6, மொத்தம் 12 வாங்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் இது காசு இருக்கிறதுனால இந்த சோலார் பேனலையுமே நம்ம வந்து ஃபுல்லாக அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா லாஸ்ட்டு நம்ம பே பண்ண எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக தான் வந்திருந்தது. முன்னாடிலாம் எலக்ட்ரிசிட்டி மட்டுமே 2,000 ரூபா 3,000 ரூபா அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. பட் லாஸ்ட்டு பேமெண்ட்டில் பார்த்திங்கன்னா வெறும் 350 ரூபா தான் வந்திருந்தது. ஸோ அதனால் இதை மட்டும் ஏன் குறை வைப்பானே, அதனால் எல்லா சோலார் பேனலையும் பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 11 பேட்டரி மட்டும் வாங்கி மாட்டணும் கைஸ். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் பார்ப்போம், காசு இருக்குமான்னு தெரியலனா அதுக்கே பயங்கரமான பட்ஜெட் போவோம். அதனால் அதை நம்ம பொறுமையாகவே பண்ணுவோம். ஸோ மேலே ரூஃப் மட்டும் பெண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து வாங்கி வச்சு இந்த பொருள் எல்லாத்தையும் அடுக்க ஆரம்பிச்சிருவோம். வேணும்னா கூட இன்னும் 2-3 ஸ்டாண்டு இதெல்லாம் கூட நம்ம வாங்கி போட்டு இது பண்ணிக்கலாங்க, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போதைக்கு நான் ஏன் கம்மி கம்மியாக வாங்குறேன்னா அந்த 2 நாள் ஆஃபர் வரும் இல்லையா இத்தனை பர்சன்டேஜுக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபாய்க்கு வரைக்கும் நான் பொருளை வாங்கி ஸ்டோர் ரூம்லேயே ஸ்டாக் வைக்கலாம் அப்படின்றதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு அட்லீஸ்ட் காசு கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா, அந்த கான்செப்டுக்கு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வரைக்கும் லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக்கை போடுங்க. ஸோ வீடியோ ரெகுலராக போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கோவப்படாதீங்க, வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அதனால தான். ஸோ என்னால் வீடியோ பண்ணிவிட்டு அகெயின் வாய்ஸ் கமெண்ட் கொடுத்து செஞ்சு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால வீடியோ டிலே ஆகுது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர்லேருந்து இந்த டிலேலாம் எதுவுமே இருக்காது. ஸோ நானே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டிசிப்ளினாக ஒரு நாள் விடாமல் வீடியோ போடணும் அப்படின்றதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணி குறிக்கோளோடு இருக்கேன். பார்ப்போம், கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நமக்கான இயராக அமையும் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக வீடியோ போடுவேன், போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக எது எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் ஏதாவது ஒரு வீடியோவாச்சு கண்டிப்பாக இறக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கேன். பார்ப்போம், நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்புவோம். நீங்கள் மறக்காமல் லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நான் லைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் பார்க்குறவங்க ஜென்யூனாக 20 பேருமே லைக் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், இன்னும் ஒரு வீடியோ கொஞ்சம் பூஸ்ட் ஆகுங்க. அதுக்காக தான் சொல்கிறது லைக் போட சொல்லி சொல்ல. அதனால் 10 பைசா எனக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. ஓகே, ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாச்சு ஒரு லெவலுக்கு. முன்னாடி இது போர்டெலாம் வச்சுருக்கானுங்க, இது ஆஃபீஸ் மாதிரியா இருக்குது, ரெசார்ட் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எலுமிச்சம்பழம் ட்ரீ இருக்குல்ல அதுலேயுமே இப்போ தான் வந்து எலுமிச்சம்பழம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஐஸ். இன்னொன்று என்னென்னா அதுக்கெலாம் தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு ஆள் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐடியா இல்லாத கேம் டெவலப்பர்ஸ், நானே போய் தண்ணி ஊற்றணுமாடா, அவ்வளோ நேரம் ஊற்றணும்டா, எப்படா ஊற்றுறது? அதுக்கு ஏதாவது ஒரு அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி விடுங்கடா. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேமரா வைக்கணும். இந்த 2 கேமரா வச்சிட்டோன்னா மார்க்கெட் சேஃப் கைஸ்.
இனிமேல் எந்த திருட்டு பையன் வந்தாலும் ஸோ கேமராவில் வச்சு பஜக் பஜக்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு பக்காவாக பண்ணிட்டோம். அடுத்து வந்து வாஷ்ரூமுக்கும் ஆல்ரெடி வச்சுட்டோன்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து நம்மளுக்கு வேர்ஹவுஸ்க்கு வெளியில் ஆல்ரெடி ஒன்று வச்சாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, வெளியிலையும் வைக்கணும் போல் வேர்ஹவுஸ்க்கு. ஆனால் திருடனுங்க வந்துடுவானுங்கன்னு சொல்லிட்டு வைக்கணும் போல். ஸோ அதை இனிமேல் தான் ஆர்டர் போடணும் கைஸ், வாங்கி வச்சுக்குவோம் பொறுமையாக. ஏன்னா கண்டிப்பாக வேர்ஹவுஸ்க்கு நம்ம கேமரா வச்சாகணும், ஏன்னா ஸ்டாக்லாம் நம்ம அங்கே தான் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அதனால் மேண்டேட்ரியாக நம்ம வாங்கி தான் ஆகணும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே நான் வந்து அப்கிரேட் பண்ணிடுறேன். ஸோ இன்னும் என்ன அந்த வெண்டிங் மிஷின் வச்சுனா இல்லையா, ஓகே வெண்டிங் மிஷின் அந்த இருக்கு பாருங்கள். ஓகேங்க, இதையும் வச்சாச்சு, இதையும் வச்சாச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் ஸ்லாட்டையும் ஃபில் பண்ணியாச்சு. வெண்டிங் மிஷினுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான லெவலுக்கு வந்து அப்கிரேட் பண்ணிவிடுவோம். இன்னும் நம்மக்கிட்ட ஒரு 17,000 ரூபாய் இருக்குது. ஸோ தாராளமாக நம்ம அப்கிரேட் பண்ணலாம். அதையுமே அப்கிரேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வீடியோவை பார்த்திங்கன்னா இதோடு நம்ம வந்து முடிச்சுக்குவோம். வீடியோ சின்னதாக இருந்தாலுமே நிறைய அப்கிரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பம்பிங் ஸ்டேஷனில் பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலராக பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் மறக்காமல் வீடியோ பார்த்து எல்லோரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ டிலே போகிறேன்னு யாரும் கோச்சிக்காதீங்க மக்களே, எல்லோரும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க சரிங்களா. ஓகே பாய், ஸோ மறந்துடாமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் கைஸ்.